ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு சொன்னால் ரைம் ஸ்கீம். ஃபஸ்ட் வந்து ரைம் ஸ்கீம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேட்டர்ன் வந்து அந்த போயம்ஸில் இருக்கக்கூடிய லைன்ஸ் வந்து அதோட ரைம்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பேட்டர்ன் தான் ரைம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எத்துகை மோனை மாதிரி தான் இங்கிலீஷில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரைம் ஸ்கீம். என்னென்னா, இங்கிலீஷில் வந்து அந்த லாஸ்ட் வேர்ட் வந்து என்ன மீனிங், என்ன வவல்ஸ், என்ன ஸ்பெல்லோட முடியுதோ அதை பேஸ் பண்ணி ரைம் ஸ்கீம் கண்டுபிடிப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்க்கலாம். அப்பான் அ நைஸ் மிட் ஸ்ப்ரிங் டே, லெட்ஸ் டேக் அ லுக் அட் நேச்சர்ஸ் வே. ப்ரீத் த சென்ட் ஆஃப் நைஸ் ஃப்ரெஷ் ஏர், ஃபீல் த ப்ரீஸ் வித் இன் யோர் ஹேர், த கிராஸ் வில் போக் பிட்வீன் யோர் டாஸ், ஸ்மெல் த ஃப்ளவர்ஸ் வித் யோர் நோஸ், கிளவுட்ஸ் ஃப்ரம் ஷேப்ஸ் வித் இன் த ஸ்கைஸ். இப்போ இதோட ஃபர்ஸ்ட் லைன் எடுத்தோன்னு சொன்னால், அப்பான் அ நைஸ் மிட் ஸ்ப்ரிங் டே. ஸோ இது முடியக்கூடிய அந்த ஸ்பெல் வந்து டே, ஸோ ஐயில் முடிகிற மாதிரி அப்படின்னு வச்சா கூட. செகண்ட் லைன் என்னதில் முடியுது, லெட்ஸ் டேக் அ லுக் அட் நேச்சர்ஸ் வே. ஸோ டே அண்ட் வே ரெண்டுமே ஒரே சவுண்டில் முடியுது. ஸோ அதுக்கு நம்ம ரெண்டுத்துக்குமே சேம் லெட்டர் ஏ கொடுத்துருக்கோம். அதோட ரைம் ஸ்கீம் வந்து ஏ. தென் தேர்ட் லைன் பார்த்தோன்னா, ப்ரீத் த சென்ட் ஆஃப் நைஸ் ஃப்ரெஷ் ஏர், ஃபீல் த ப்ரீஸ் வித் இன் யோர் ஹேர். ஸோ தேர்ட் லைனில் லாஸ்ட் என்ன முடியுது, ஃப்ரெஷ் ஏர். ஃபோர்த் லைனில் யோர் ஹேர். ஸோ ரெண்டும் ஆர் சவுண்டில் முடியுது. ஸோ அது ரெண்டுமே சேம் லெட்டரில் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு ஒரே ரைம் தான் கொடுக்கலாம். ஸோ பி கொடுக்கலாம். தென் ஃபோர்த் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் லைன் பார்த்தோன்னு சொன்னால், த கிராஸ் வில் போக் பிட்வீன் யுவர் டாஸ், ஸ்மெல் த ஃப்ளார்ஸ் வித் யுவர் நோஸ். ஸோ டோஸ் அண்ட் நோஸ் ரெண்டுமே ஒரே சவுண்டில் முடியுது. ஸோ அதுக்கு அதே மாதிரி தான் நம்ம சி லெட்டர் கொடுத்துருக்கோம். தென் ஃபோர்த் ஒன் வந்து, கிளவுட்ஸ் ஃப்ரம் த ஷேப்ஸ் வித் இன் த ஸ்கைஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது, எல்லா லைனை விட கொஞ்சம் டிஃபர் ஆகுறதுனால அதுக்கு வந்து டி லைன்ஸ் டி கொடுத்துருக்கோம். அதோட ரைம் ஸ்கீம் டி. ஸோ ரைம் ஸ்கீம் வந்து அந்த வேர்டோட லாஸ்ட் என்ன சவுண்டில் முடியுதோ அதை பேஸ் பண்ணி தான் அதோட ரைம் ஸ்கீம் கொடுக்கணும்.